தமிழ் டெக் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, உண்மையில உட்காந்த இடத்துல இருந்து ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்க எப்படி அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மந்தனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க, அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது எப்படி உட்காந்த இடத்துல இருந்து ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும், இதுக்கு தான் நம்ம முன் பணம் ஏதாவது கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபேஸ்புக் யூஸராக இருந்தால் போதும், ஃபேஸ்புக் பிளஸ் ஃபோன்பே ஜிபே இது மாதிரி யூபிஐ பேமெண்ட் கேட்வே ஆப் யூஸ் பண்ணியிருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன், நீங்கள் இது எப்படி வரப்போகுதுன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபோன்பே கூகுள் பேலாம் யூஸ் பண்ணிருப்பீங்க, யாருக்கா பணம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு மாதிரி கொடுப்பாங்க, ஸ்வைப் பண்ணால் பெட்ரா பிளக்ஸ் 9 வரும், சில டப்பிங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் வரும். உடனே அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும், ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதை ஸ்க்ராச் பண்ணும்போது 5 ரூபா 10 ரூபான்றது டக்குனு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அதே ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னு என்னோட ஃபோனில் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுக்கிறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வரல, என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் அவருக்கு வந்துருந்துச்சுன்னு, டக்குன்னு அவர் எல்லாமே அனுப்பிச்சுன்னா அவர் 3 லிங்க் அனுப்பியிருக்காரு. ஸோ 1 by 1 எல்லாமே உங்களுக்கு கிளியராக விளக்கம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பேயோடது யுவர் லக்கி டேங்கிற ஒரு டைட்டிலில் வந்திருக்கு, அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஃபேஸ்புக்கில் தான் போகும். ஸோ நார்மலாக எல்லாருக்குமே டேரெக்டாக ஃப்ரண்ட் பேஜ்லேயே வருது, வராதவங்களுக்கு தான் நான் இந்த லிங்க் மூலமாக உங்களை சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ஸ்க்ராச் பண்ணனால எனக்கு நான் வின் பண்ணது வந்து 549 ரூபாய். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே சிரிக்கிற சிம்பிள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கடுத்து இது எப்படி திரும்ப இந்த ஆஃபர் அடிக்கடி நீங்கள் வாங்கிக்கலாம், கெட் ஆஃபர்ன்ற இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கெட் ஆஃபரை டச் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு ஸ்க்ராச் கார்டு ஓப்பன் ஆகும், பார்க்குறதுக்கு HSL கூகுள் பேயோட டேஷ்போர்டு அப்படியே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் அண்டு சென்ட் ப்ரைஸ் மணி இன் யுவர் பேங்க்னு இருக்கும், இந்த ஸ்க்ராச் கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்துடும், அதுக்கு வேணால் நான் கேரண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 1720 ரூபா வின் பண்ணிக்கிறோம். இது கார்டு நாட் வேலிட் ஃபார் ஃபோன்பே அப்படின்னு போட்டிருக்கு, கீழே அந்த அவார்டை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு தோணும். ஸோ இதை டச் பண்ணுங்கள், இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம், கவனமாக பாருங்கள். இந்த கிளைம் அண்ட் ப்ரைஸ் பண்ணி நான் இப்போ டச் பண்ண போகிறேன். டச் பண்ண உடனே நம்மள்கிட்ட பேமெண்ட் கேட்டுக்காக யூஸ் பண்ணுற ஆப் எல்லாமே லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆனால் நான் கூகுள் பே தான் அவங்க சொன்னாங்க, ஃபோன்பேயில் பண்ணாதீங்க ஆகாதுங்க, அந்த ஆப்லேயே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஜிபே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளாங்காக தெரியும், அது எதுவும் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு போடுறத உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அதில் அப்படி வருது. ஸோ ப்ரொசீட் டு பே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் எதை சொல்ல வரேன் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ்குமார் மயூரியான்றிருக்கு, கேடிபி என்னமோ சம்திங் ஐசி, அந்த யூபிஐ ஐடியே பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த யூபிஐ ஐடி மாறிட்டு இருக்குது பாருங்கள், அந்த யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறுது. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசியூட்டு பே கொடுத்தோம்னா இப்போ ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கும், நான் பாஸ்வேர்டு போடுறதுனால கொடுத்தீங்கன்னா ஸ்வாகா தான் உங்கள் அக்கௌண்ட் உள்ள போனால் 1720 ரூபா போயிடும். இதுதான் இதில் உள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்வைப் பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்க வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய ஸ்கேம், இப்போ தான் ஃபேஸ்புக்கில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபேஸ்புக்குக்கு ஒரு பங்கு இருக்குன்னே சொல்லிட முடியும், அது என்னென்னு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுக்கடுத்து இதை பழக்கப்படுத்துனதுக்கு கூகுள் பே ஃபோன்பேயும் ஒரு வகையில் பங்காக சொல்லிட முடியும், அது என்னென்னு இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி ஃபேஸ்புக்குக்கு இதில் என்ன பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேமான லிங்கு அந்த இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக் கம்பெனி, அவங்க விளம்பரத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுறீங்க, ஒரு யூடியூப் ப்ளே பண்ணாலே ஒரு வீடியோ பண்ணுறேன், ஸோ இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள்கிட்ட பணம் கொடுத்தனா அவங்க விளம்பரப்படுத்துவாங்க அவங்களோட யூடியூப்லேயும், இந்த ஆல்ரெடி ஸ்கிப் ஆட்லாம் நம்ம ஏதாவது வீடியோ பார்க்கும்போது ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, இந்த ஆஃபர் இருக்குது போய் வாங்குங்கன்ட்டு. அதே மாதிரி ஃபேஸ்புக் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கு அந்த அவங்க என்ன நம்ம ப்ரொமோட் பண்ணணுமோ கிளியராக செக் பண்ணி தரவாக செக் பண்ணிட்டு தான் அவங்க அலோவே கொடுப்பாங்க. ஆனால் இந்த லிங்கெல்லாம் ஏன் அப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல, உடனே வருது வந்தோடனே உள்ள போனால் பணம் போயிடுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ஐடி அடிக்கடி ஒன்றுக்கு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களால் நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ணவும் முடியாது. ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் இருந்துச்சு, ஸோ நான் அந்த மொபைல் நம்பர் எடுத்து கால் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை லெட்டர்ஸில் மிக்சிங்கில் வருது, இந்த போன பணம் திரும்ப வர வாய்ப்பே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா வாய்ப்பும் கிடையாது, நம்ம முயற்சியும் பண்ண மாட்டோம். ஏன் வாய்ப்பு கிடையாது, ஏன் முயற்சி பண்ண மாட்டோம் பார்த்தீங்கன்னா, இது ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை நம்ம சுயநினைவோட நம்ம பாஸ்வேர்டை போட்டு தான் அனுப்புகிறோம். ஸோ இதை யார்ட்டையும் நம்ம க்ளைம் பண்ண முடியாது, போலீஸ்கிட்ட போய் வேணால் ட்ரை பண்ணலாம், அதுவும் கஷ்டம் தான். அதுக்கடுத்து திரும்ப வராதுன்னா இந்த நம்ம அனுப்பிட்டோம்னா, இப்போ நீங்கள் தவறுதல் அனுப்பியிருந்தால் கூட பேங்க் கால் பண்ணி கேட்க முடியும், இன்கேஸ் இல்லைனா கூகுள் பே எந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிங்களோ அதுலேயும் கால் பண்ணி கேட்க முடியும், இதுவும் அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ போன போனால் போனது தான், நம்ம அதே மாதிரி நம்மளும் போலீஸ்க்கும் போக மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன அமௌண்ட் 500, 1000, 2000 ரூபாய்க்கு உள்ள தான் போகுது. ஸோ நம்ம ஏன் போலீஸ் போகிறோம், ஒரு டைம் தானே போயிடுச்சு, இனி ஏமாற கூட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஏமாறோம். ஸோ இதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. இது இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு சின்ன ஸ்கேம், இதே நான் காமிச்சேன்ல, அடுத்த லிங்க்லேயும் போனால் கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லிகிட்டே போகிறதுக்கு. அடுத்த லிங்க் ஒன்று கீழே இருந்துச்சு, அந்த நான் ஆல்ரெடி காமிக்கிறேன் வாட்ஸ்அப்பில், அந்த லிங்கை டச் பண்ணால் அப்படியே தான் வரும், அதில் கூகுள் பேன்னு வந்து ஃபோன்பேன்னு வரும், வந்து உள்ளே போனோம்னா பணம் போயிடும். ஸோ முடிஞ்சளவு உஷாராக இருங்க. நீங்கள் எதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இது மாதிரி லிங்கை
தயவு செஞ்சு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி லிங்க் எல்லாருக்குமே அனுப்புறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா ஃபேஸ்புக் யூஸருக்கும் இது ஃப்ரண்ட் பேஜில் வந்து நிற்கிறதா அப்படியும் கிடையாது. யார் அவன் செலக்டடான சில டார்கெட் வச்சுருக்கான், இந்த தேவையில்லாத அன்வான்ட் லிங்க்ஸை யார் ஷேர் பண்ணுறது, இந்த ஆஃபர்லாம் எக்கச்சக்கமாக போட்டால் அதை யார் உள்ளே போய் லிங்க்கை ஓப்பன் பண்ணுறது, 1000 ரூபா போட்டு 100 ரூபாய் தரணுன்னா உடனே உள்ளே போய் பார்க்குறது, ஃப்ரீயாக அனுப்புறங்கிறத உள்ளே போய் பார்த்து அதை பற்றி சர்ச் பண்ணுறது, அந்த மாதிரி கஸ்டமர்ஸை மட்டும் அவங்க ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ஏன்னா அவங்களும் அன்பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு 100 பேருக்கு அனுப்பினா கண்டிப்பாக 80-90 பேர் இதில் விழுந்துருவாங்க. ஸோ விழுந்ததுக்கப்புறம் புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம விழக்கூடாங்கிறனால தான் இந்த வீடியோ சிம்பிளாக ஒன்று தோணிச்சு போட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.